பிக்பாஸ் சீசன் சிக்ஸ் கிராண்ட் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோவில் நம்ம பிக்பாஸ் சீசன் சிக்ஸோட முதல் நாள் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்ததுன்றத பார்க்க போகிறோம். லான்ச் டே அன்னைக்கு பிக்பாஸ் அவங்க ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்கங்க. ஆமாங்க, அது என்ன அப்படின்னா, வந்த கண்டஸ்டண்டில் யார் நம்மளை லீஸ்டாக கவர்ந்தாங்கன்னு போட்டியாளர்கள் இன்னொரு போட்டியாளர்களை ரெண்டு பேர் செலக்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ரொம்ப லீஸ்ட் செலக்ட் ஆன நாலு பேர் யார் அப்படின்னா, போட்டியாளர் நிவா மற்றும் விக்ரமன், அதுக்கப்புறம் குயின்சி, அதை அடுத்து ஜனனிங்க. இவங்க நாலு பேருக்கு ஒரு தண்டனை வழங்கப்பட்டுச்சுங்க. ஆமாங்க, பிக்பாஸ் அவுட் சைடில் கார்டன் ஏரியாவில் இருக்கிற பனானா கவுச்சில் இவங்க நாலு பேரும் இன்றைக்கி ராத்திரி முழுவதும் தூங்கணும்னு சொல்லிட்டாங்க பிக்பாஸ். இதையடுத்து எப்பயும் போலவ மார்னிங் 10:00 பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அது என்ன பாட்டுன்னா, எங்கள் ஏரியா உள்ளே வராத பாடலுங்க. இந்த பாட்டுக்கு கண்டஸ்டண்ட் எல்லாருமே நல்லா கோலாகலமாக டான்ஸ் ஆடி முடித்தாங்கங்க. ஆனால் அசீம் மட்டும் தூக்கத்துலேருந்து ஏந்திரிக்கவே இல்லை. அவ்வளோ சவுண்டு போட்டாலுமே அவர் தூக்கத்துலேருந்து ஏந்திரிக்காமல் பாட்டு முடிச்சோடனே எழுந்து பாட்டு போட்டாங்களான்னு கேட்டாருங்க. இதையடுத்து பிக்பாஸ் எல்லாரையுமே அழிச்சு அதில் அசீமை எல்லார் முன்னாடியுமே கொஞ்சம் வருத்தாருன்னே சொல்லாங்க. ஆமாங்க, இனிமேல் பாட்டு போட்டால் இந்த மாதிரி தூங்கக்கூடாதுன்னு ஒரு வார்னிங் கொடுத்து விட்டுட்டாருங்க. இந்த வாரமும் பிக்பாஸில் லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்கு ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஆமாங்க, ஆனால் எப்போதும் போல் இல்லாமல் இந்த முறை ஒரு மாதிரி புதுமையை கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, லக்ஸுரி டாஸ்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்கள் தனித்தனியாக கொடுக்க போகிறாங்களா இனிமேட்டு. அந்த மதிப்பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பொருளை அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு புது விஷயத்தை இந்த சீசனில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாரத்துக்கான டாஸ்க்கு பேர் எங்க பசர் அங்க ப்ரெஷர்னு பேருங்க. வீட்டில் நிறைய அலாரம் மாதிரி வச்சுருக்காங்கங்க. அந்த சவுண்டு வரும்போது அந்த பட்டனை போய் கிளிக் பண்ணணும். இதை யார் கிளிக் பண்ணுறாங்களோ அந்த தனி போட்டியாளருக்கு பாயிண்ட்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி விஜே மகேஸ்வரி ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணி ஜெயிச்சிருக்காங்கங்க. இதையடுத்து அமுதவாணனும் போய் கரெக்டான கிளிக் பண்ணி அவரும் ஜெயிச்சாருங்க. இந்த ரெண்டு பேர் நேத்திய ஃபஸ்ட் டேயில் ஜெயித்தவங்க. இதையடுத்து இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த கேம் இருக்கும். இந்த வாரத்துடைய கடைசி நாள் அன்றைக்கி யார் யாருக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க அவங்க பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதையடுத்து வழக்கம் போல் வீட்டில் எல்லா வேலைகளும் செய்கிறதுக்கு ஆட்கள் பிரிப்பாங்க இல்லைங்க. ஆமாங்க, அதே மாதிரி தான் குக்கிங் டீம், கிச்சன் டீம், கிளீனிங் டீம், பாத்ரூம் டீம்னு நாலு டீமாக பிரித்தாங்க. இதையடுத்து இதில் கேப்டன் யாருன்னு செலக்ட் பண்ணுறதுக்கும் இந்த பிக்பாஸ் சீசன் சிக்ஸில் ஒரு புதுமையை கொண்டு வந்திருக்காங்கங்க. ஆமாங்க, சின்ன சின்ன போட்டிகளை வச்சு யார் ஹெட்னு முடிவு பண்ணாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா, குக்கிங்குக்கு சிவனை, பாத்ரூம் கிளீனிங்க்கு அமுதாவானனும் மற்றும் வெஷல் வாஷிங்க்கு ஜனனியும் செலக்ட் பண்ணாங்க. இது தாங்க பிக்பாஸ் சீசன் சிக்ஸில் முதல் நாள் காட்டப்பட்டிருந்தாங்க. இதையடுத்து தினமும் கூடிய அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.